ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பழமையான மரத்தை பற்றி. இந்த மரத்தோட பேர் நீர் மருது. நீர் மருது மர இனங்களில் இந்தியாவிலேயே இதுதான் பழமையான மரம்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் வீக்ஸ் முன்னாடி இன் சர்ச் ஆஃப் ஓல்ட் ட்ரீனு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்போ நான் தேடி போனது இந்த மரத்தை தான். ஆனால் என்னால் அன்னைக்கு இந்த மரத்தை கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கரெக்டான கூகுள் லொக்கேஷனை கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதனால ஒரு நாள் டீமாக முக்கடல் டேம்க்கு ஹைக்கிங் போகிற டைம் இந்த மரத்தையும் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி நாங்கள் இந்த மரத்தை பார்க்க போனோம். இந்த பழமையான நீர் மருது மரம் எங்கே இருக்குன்னா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஈசாந்திமங்கலம்னு ஒரு ஊரில் இந்த பழமையான மரத்தை நீங்கள் பார்க்க முடியும். நாங்கள் அந்த மரத்தை பார்க்க போகிற வழியில் அழகான இயற்கையை நாங்கள் பார்த்தோம், ரசிச்சுட்டே போயிட்டு இருந்தோம். சோ நீங்களும் கொஞ்ச நேரம் அதை பார்த்து ரசிச்சுட்டு வாங்க. ஃபைனலாக நம்ம டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். இந்த மரத்தை பார்க்கும்போது நார்மலான மரம் போல தான் இருக்கும். ஆனால் இது 500 வருஷம் பழமையான ஒரு மரங்க. இந்த மரத்துக்கு இன்னொரு பேர் உண்டு, அது என்னன்னா தொல்காப்பியர் மரம்னு கூட சொல்கிறாங்க. இந்த மரத்தை பற்றி பக்கத்தில் ஒரு போர்டில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கண்டிஷன் ரொம்பவே பேடாக இருந்துச்சு, கிளியராக லெட்டர்ஸ் எதுவும் தெரியலை. ஸோ நான் கூகுளில் இருந்து இந்த போர்டோட ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் பாருங்கள். இந்த போர்டு கீழே இப்படி இருக்கிறனால தான் யாராலையும் இந்த மரத்தை நோட்டீஸ் பண்ண முடியலை. அதனால அந்த போர்டை எடுத்து மரத்துக்கு பக்கத்தில் முடிவு பண்ணும். சோ போற வழியில யாராவது இந்த போர்டை பார்த்து நிப்பாட்டி இந்த மரத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். இந்த மரத்தோட பேரு இது வந்து மரதமரம். ஓ ஸ்பீசிஸ். ஆனா இது தொல்காப்பியர் மரம்னு கூட சொல்றாங்க. தொல்காப்பியர்னா நம்ம இதுல வந்து தொல்காப்பியர். ஆக்சுவலி ஓகே, இது அனிஸ் ஹாய். நீங்க தான் மெசேஜ் பண்ணீங்க? ஆமா ஆமா, எங்க சொல்றாங்க. அது போட்டிருக்கு தொல்காப்பியர். தொல்காப்பியர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோன்றிய தொன்மையான தமிழ் அறிஞர். அப்படியா, தொல்காப்பியர் மாவட்டத்தில் தோன்றிய தொன்மையான தமிழ் அறிஞர். தொல்காப்பியர், திருவள்ளுவர், ஔவையார், மூணு பேரும் கூடவங்க. திருவள்ளுவர்? ஆமா. ஆனா அவங்க ஏதோ சென்னை சைட்ல ஏதோ அவருக்கு வேண்டிய எல்லா வாழ்ந்தது சென்னையில. வாழ்ந்து சுமார் 500 ஆண்டுகள் இந்த நீர் மாறுது மாறு நீர் மருது மரத்திற்கு தொல்காப்பியர் என்று பெயர் சூட்டியிருப்பது சால பொருத்தமாகும். நீர் மருது, ஏன் நீர் மருதுன்னா அதை நீர் கேட்கலாம். அர்ஜுனா இது ஒன்று தெரியும், தாவர குடும்பம் சரி. வயது சுமார் 500 ஆண்டுகள். ரெண்டு மூணு ட்ரிப் வளைக்கும் போது கூட லாங் பிளேஸில் வச்சுட்டாங்க, ஆத்த பார்த்து வச்சுட்டாங்க. ஓ
இந்த மரத்தை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த மரத்தை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இந்த மரத்தை பார்த்து முடிச்சப்பறம் எங்களோட ஹைக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். நாங்கள் முக்கடல் டேமுக்கு போனோம். அங்கே நாங்கள் எப்படி போனோம், அங்கே என்னென்ன விஷயங்களை பார்த்தோங்கிறத அடுத்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அன்டில் தென், இட்ஸ் பாய் ஃப்ரம் கிளாட்வொண்டர்ஸ். ஸ்டே டியூன்ட்.